வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் இப்போ உங்கள் வீட்டில் ஏற்கனவே நல்லா பூக்கிற செம்பருத்தி இருக்குது, ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி ஆசை இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எப்படி வளர்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். கட்டிங்ஸ் வளர்கிறதுக்கு மண் கலவை வந்து இறுகின மண் கலவையாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு மண் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய்னார் இல்லைன்னா மணல் சேர்த்துக்குங்க. பாதிக்கு பாதி, பாதி தோட்டம் மண்ணா பாதி மணல், இல்லை அப்படின்னா தேங்காய்னார். இந்த கலந்த கலவை வந்து கட்டிங்ஸுக்கு ரொம்ப ஏற்றாக நல்ல ஒரு மண் கலவை. ரோஜா செடி கட்டிங்ஸ் வளர்த்தாலும் இதே மண் கலவை ரொம்ப நல்லா வளரும். இது வந்து நான் வெள்ளை செம்பருத்தி கட்டிங்ஸ் வச்சுருக்கேன், அது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இந்த முறையில் தான் மண் கலவை மாத்திரம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ உங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியிலே இந்த மாதிரி ஓப்பனில் கூட கட்டிங்ஸை வச்சு வளர்க்கலாம், அது கூட உங்களுக்கு நல்லா வந்து வளரும். தேங்காய் நார் வந்து இப்போ நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 5 கிலோ வாங்கி இது மாதிரி ஒரு பெரிய இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா தேவைக்கு நீங்கள் அப்பப்போ மண் கலவை கூட சேர்த்துக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் சத்து இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வேர் விட வசதியாக இடம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்க்கறது ரொம்ப நல்லது எல்லா செடிகளுக்கும். இது வந்து கலர் செம்பருத்தி, இதுவும் கூட நான் கட்டிங்ஸில் இதே முறையில் வந்து வளர்த்துருக்கேன். இப்போ மழை அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு வெளியிலே வச்சுட்டீங்க அப்படின்னாலும் அந்த மழை வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஒரு கிளைமேட் வந்து நல்லா இருக்கிறதுனால கட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வளர்ந்துடும். பெருசாக அதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜர்லாம் இல்லை, இது மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஓப்பன்லேயே நீங்கள் வச்சிடலாம். மண் கலவை மாத்திரம் இந்த மாதிரி முறையில் கவனிங்க. இப்போ ரொம்ப வெயில் இருக்குது அப்படின்னா ஓரமாக ஒரு நிழலில் ஒரு பாட்டில் கவுத்து வச்சுருங்க. தேவையான டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும், நல்லா வந்து வேர் பிடித்து வளர வசதியாக இருக்கும். அது மாத்திரம் எனக்கு வந்து சின்ன ஒரு கட்டிங்ஸ் தான் வச்சு அதுவே வளர்ந்து வந்து நல்லா பூத்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்க கட்டிங்ஸ் வளரணும் அப்படின்னா இந்த முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.